வணக்கம் இன்னைக்கு மானஸ் கிச்சனில் மணத்தக்காளி வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மணத்தக்காளி மட்டும் போட்டு நான் செய்யாமல் இதோடு சேர்த்து முருங்கக்காவும் பலாக்கொட்டையும் சேர்த்துருக்கேன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பேனை காய வச்சுட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தெஞ்சலி ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணுறோம் கடுகு ஆட் பண்ண பிறகு கால் டீஸ்பூன் வெந்தயமும் கால் டீஸ்பூன் குமின் சீட்ஸும் ஆட் பண்ணுறோம் வெந்தயம் ஜீரகம் ஆட் பண்ணிகிட்டு போது இப்போது குழம்புக்கு தேவையான முக்கியமான பொருள் என்னென்னு பார்க்கலாம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பல் முழு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டு பல் வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு தக்காளி குழம்புக்கு தேவையான மிளகாய்த்தூள் மல்லித்தூளும் நம்ம எடுத்திருக்கோம் இப்போது இது மூணுமே வதங்கின பிறகு அதாவது கடுகு வெந்தயம் குமின் சீட்ஸ் வதங்கின பிறகு எடுத்து வச்சுருக்க வெங்காயம் பூண்டில் பாதி அளவு முழுசாக அப்படியே சேர்த்து வதக்குவோம் அதுக்கு பிறகு மிச்சமுள்ளதை அரைச்சிட்டு அதை சேர்த்து ஒரு கோஸ்ட் தான் ரொம்ப மைய அரைக்க வேண்டாம் அதையும் சேர்த்து நல்லா குழம்புல வதக்குவோம் இது வதக்கிட்டே இருக்கும்போது முருங்கைக்காய் வந்து ஒரு பதினஞ்சிலருந்து இருபது பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் துண்டு துண்டாக அதை இதோட ஆட் பண்ணலாம் அந்த எண்ணெயோட சேர்ந்து குக்காகும்போது அது ஒரு நல்ல ஒரு ஹாஃப் குக் ஆகிடும் அதே சமயம் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் முருங்கைக்காய் முருங்கைக்காய் மட்டும் ஆட் பண்ணாமல் அது கூட நம்ம பலாக்கொட்டையும் ஆட் பண்ணுறோம் கொஞ்சம் டர்மரிக் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பலா கொட்டையை போட்டுட்டு அதுவும் நல்லா சேர்ந்து ஆயிட்டு வர்றதுக்காக நம்ம சால்ட்டு ஆட் பண்ணலாம் சால்ட் ஆட் பண்ண தேவைப்பட்ட சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போது கொரியண்டர் பவுடர் ரெண்டு டீஸ்பூனும் மூணு டீஸ்பூன் சில்லி காஷ்மீரி சில்லி பவுடரும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணும்னா உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ தேவையோ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எத்தனை பேருக்கு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை தனியாக மிளகாய்த்தூள் மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு நாலு பேருக்கு குழம்பு வச்சுருக்கேன் இப்போது இந்த மிளகாய்த்தூள் மல்லித்தூள் இந்த காய் எல்லாமே சேர்ந்து எண்ணெயில் நல்லா குக்காகிடும் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் நல்லா குக் ஆகிடும் குக் ஆன பிறகு இந்த டைமில் நம்ம ரெண்டு தக்காளி வச்சுருக்கோம்ல அதை அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் அந்த பேஸ்ட் இது எல்லாமே சேர்ந்து வரும்போது ஒரு குழம்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கலர் கிடைக்கும் ரெட்டிஷ் தான் நான் காஷ்மீர் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன் நார்மல் மிளகாத்தூள் போட்டாலும் கொஞ்சம் கலர் கம்மியாக வரும் அவ்வளோதான் இப்போ நல்ல எண்ணெய் வருது பாருங்கள் நல்ல ஒரு மீடியம் டூ லோ ஃப்ளேம்லேயே இது நல்லா குக் ஆகும்போது மேக்ஸிமம் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் குக் ஆகிடும் காயெல்லாம் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் எண்ணெயிலே ஆகும்போது அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பெரிய லெமன் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது தனியாக நம்ம தாளித்து அந்த மணத்தக்காளி சேர்க்க போகிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மணத்தக்காளி வத்தலை ஒன் மினிட் வதக்கினா போதும் ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா கருகி போயிடும் சீக்கிரம் ஏன்னா அது ரொம்ப பொடியாக இருக்கும் ஸோ அதை எடுத்து நம்ம பக்கத்தில் கொதிச்சிட்ருக்க குழம்புல ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதே சூடு பேன்லேயே கொஞ்சம் கருவே கறி லீஃப்ஸையும் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி குழம்புல ஆட் பண்ணிக்கலாம் இந்த குழம்புல ஆட் பண்ண பிறகு மூடி போட்டு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் குக் பண்ணால் போதும் திக்காக தான் நம்ம குழம்பு வச்சுருக்கோம் காரக்குழம்பு வத்த குழம்புன்றது உங்களுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் போட்டாலே ரைஸ்க்கு போதும் அவ்வளோ நல்லாயிருக்கும் நமக்கு கரெக்டாக இருக்கும் ரைஸ்க்கு சாப்பிட்றது பாருங்கள் குழம்பு எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு அந்த வத்தல் வந்து சாப்பிடும்போது நம்ம கடிப்படும் வாயில் அது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி லாஸ்ட்டாக போடும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு தாளிக்கும் போதும் இந்த வத்தலை போட்டு வதக்கியும் அப்படியும் செய்யலாம் நான் இது வந்து என்னோடய ஸ்டைலில் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் அந்த பலாக்கொட்டையெல்லாம் வெந்திருச்சா நம்ம எடுத்து டேஸ்ட் பண்ணிக்கலாம் நான் எடுத்து டேஸ்ட் பண்ணேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பலாக்கொட்டை முருங்கைக்காவும் ஃபைனல் டச்சு கொரியண்டர் லீவ்ஸ் போட்டு குழம்பு இறக்கிடலாம் இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார்